ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, 5 மோஸ்ட் ஃப்ரெண்ட்லியஸ்ட் டாக் பிரீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். டாக்ஸ் ஹியூமனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய 5 வகையான டாக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்ப என்னோட புது அப்லோட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமா வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Number 5 பீகிள்ஸ். வியூவர்ஸ், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற டாக் தான் பீகிள். இந்த டாகோட ஒரிஜின் இங்கிலாந்து. மேல் டாக்ஸ் 10 டு 11 கேஜிஸ் இருக்கும், ஃபீமேல் டாக்ஸ் 9 டு 10 கேஜிஸ் இருக்கும். இந்த டாக் டெவலப் பண்ணப்பட்ட மெயின் காரணம் என்னன்னா ஹண்டிங்காக தான். இந்த டாகை ரேபிட் ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த டாகுக்கு கிரேட் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் உண்டு. இந்த டாக் ரொம்பவே பாப்புலரான பெட்டாக இருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா இதோட காம்பேக்ட் சைஸ். பீகிள் ஃப்ரெண்ட்லியஸ்ட் டாக் கவுண்டவுனில் 5th பிளேஸை பிடிச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இது ரொம்பவே பிளேஃபுல்லான ஆனிமல். இந்த டாக்ஸ் என்ன இன்ட்ரூடரை பார்த்தாலும் இது பார்க் பண்ணாது. இது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி டாக். இந்த காரணங்களால தான் பீகிள் 5th பிளேஸை பிடிச்சிருக்குது. இந்த டாக்ஸை நம்ம இந்தியாவில் 23,000 டு 28,000 ருபீஸ்க்கு வாங்கலாம். இப்போ நம்ம 4th பிளேஸை பிடிச்சிருக்கிற டாகை பற்றி பார்க்கலாம். நம்பர் 4 பக். வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற டாக் தான் பக். இந்த டாகோட ஒரிஜின் சைனா. மேல்ஸ் அண்ட் ஃபீமேல் 6 to 8 கேஜிஸ் இருக்கும். இந்த டாக் டெவலப் பண்ணப்பட்டதுக்கு மெயின் காரணம் என்னென்னா ஒரு ஃபேமிலி கம்பேனியனாக இருக்கிறதுக்கு தான். இந்த டாக் ரொம்பவே ரேராக தான் அக்ரெசிவாக இருக்கும். ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்தாலும் இது பார்க் பண்ணாது. சில்ட்ரன் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு இது ரொம்பவே கம்பேட்டபுளான பெட். இந்த டாக் ரொம்பவே சென்சிட்டிவான அனிமல். இதோட ஓனருக்கு மூடுக்கு தக்கதாக அதோட மூடையும் மாற்றிக்கும். பக்ஸ் அதோட ஓனருக்கு ரொம்பவே லாயலாக இருக்கும். இந்தியாவில் இந்த டாக்ஸை 9,000 to 16,000 ருபீஸ்க்கு வாங்கலாம். நம்பர் 3 டாக்ஷன்ஸ். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற டாக் தான் டாக்ஷன். இந்த டாகோட ஒரிஜின் ஜெர்மனி. போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் 4 kg to 14 kgs இருக்கும். இந்த டாக் டெவலப் பண்ணப்பட்டதுக்கு மெயின் காரணம் என்னன்னா ஹண்டிங்காக தான். இந்த டாகை பேட்ஜர் ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பேட்ஜர்னா ஒரு டைப் ஆஃப் மங்கூஸ். இது ரொம்பவே பிளேஃபுல்லான அனிமல். அதோட ஓனருக்கு ரொம்பவே லாயலாக இருக்கும். இன்னொரு ஒண்டரான விஷயம் என்னென்னா இந்த டாக்ஸை நம்ம தனியாக விட்டுட்டு போயிட்டோம்னா அதோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு மற்ற ஆப்ஜெக்ட்ஸை கடிக்கும். இந்த டாக்ஸ் சில்ட்ரனுக்கு ரொம்பவே சூட்டபுளான பெட். ஏதோ இன்ட்ரூடர்ஸை பார்த்தா இது பார்க் பண்ணும், சம்டைம்ஸ் பைட் கூட பண்ணும். ஆனால் எப்பவுமே அதோட ஓனருக்கு லாயலாக இருக்கும். இந்த காரணங்கள்னால தான் இந்த டாக்ஸ் 3rd பிளேஸை பிடிச்சிருக்குது. இந்த டாகை நம்ம இந்தியாவில் 7,000 ருபீஸ் டு 9,000 ருபீஸ்க்கு வாங்கலாம். நம்பர் 2 ஹேவனீஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டாக் தான் ஹேவனீஸ். இந்த டாகோட ஒரிஜின் கியூபா. மேல் டாக்ஸ் 3.6 கேஜிஸ் டு 5.8 கேஜிஸ் இருக்கும். ஃபீமேல் டாக்ஸ் 3 kg to 5.4 கேஜிஸ் இருக்கும். இந்த டாக் டெவலப் பண்ணப்பட்டதுக்கு மெயின் காரணம்னா ஒரு காம்பேக்ட் காட் டாகாக இருக்கிறதுக்கு தான். இந்த டாக்ஸ் ரொம்பவே அட்டாச்சாக இருக்கும். ரொம்பவே லாயலான அனிமல். ஹேவனீஸ்க்கு ரொம்ப எக்ஸசைஸ் தேவைப்படும். இது ஒரு ஃப்ரெண்ட்லி டாக். இதை ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்தா பார்க் பண்ணாது. இது ரொம்ப பிளேஃபுல்லான அனிமல். ஹேவனீஸ் இந்தியாவில் 20,000 to 30,000 ருபீஸ்க்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கிற ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான டாகை பற்றி பார்க்கலாம். நம்பர் 1 காட்டன் டி டுலியர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டாக் தான் காட்டன் டி டுலியர். இந்த டாகோட ஒரிஜின் மடகாஸ்கர். மேல் டாக்ஸ் 4 to 6 கேஜிஸ் இருக்கும், ஃபீமேல் டாக்ஸ் 3 to 5 கேஜிஸ் இருக்கும்.
இந்த டாக்ஸ் டெவலப் பண்ணப்பட்டதுக்கு மெயின் காரணம்னா ஒரு கம்பானியன் டாகா இருக்கிறதுக்கு தான். இந்த டாக்ஸ் ஒரு பிளேஃபுல் அண்ட் இன்டெலிஜென்ட் அனிமல். இந்த டாக்ஸ் ரொம்பவே லாயலான அனிமல் அண்ட் சூப்பர் ஸ்விம் பண்ணும். காட்டன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பார்த்து பார்க் பண்ணாது. இந்தியாவில் இந்த டாக்ஸை நம்ம 30,000 to 40,000 ருபீஸ்க்கு வாங்கலாம். காட்டனுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் உண்டு. அதோட பேக் லெக்ஸ் அதாவது ஹைண்ட் லெக்ஸை வச்சு ஜம்ப் பண்ணி விளையாடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.